வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம சைவ சுக்கா செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யணும் இப்போ பார்க்கலாம். பலாக்காய் வந்து ஒரு பலாக்காய் எடுத்திருக்கேன். இதில் பாதி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பால் இருக்கும், இந்த பால் வந்து கையில் ஒட்டும். இதை வந்து நீங்கள் கழுவிக்கின்றணும். கழுவிக்கிட்டு அப்புறம் நறுக்கணும். இப்போ இதை கழுவிட்டோம். கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணாட்டி உங்களுக்கு அந்த கையில் வந்து பால் ஒட்டும், போகாது, கை விரல்லாம் கருத்து போயிடும். இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதோடைய தோலை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லா பீஸையும் எடுத்துடணும். நீங்கள் கையில் எண்ணெய் குறைய குறைய அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டோம், தோல் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி மோர் தண்ணியில் போடணும். தண்ணியில் மோர் கலந்து வச்சுருக்கேன். நீங்கள் மோர் தண்ணியில் போடாட்டி இந்த காய் வந்து கருத்து செவந்து போயிடும். இந்த மாதிரி நறுக்கி மோர் தண்ணியில் போட்டுருவோம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பலாக்காயை வேக வச்சுருவோம். 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு. இதை வந்து 2 விசிலுக்கு வச்சுருவோம். ஒரு ஸ்பூன் மிளகு, சோம்பு 1/2 டீஸ்பூன், மல்லி 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன். பவுடராக இருந்துச்சுன்னா நீங்கள் பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம், வறுக்க தேவையில்லை. நீங்கள் வெங்காயம் வறுக்கும்போது அந்த பவுடரை போட்டு வதக்கிக்கலாம். போதும், வாசம் வந்துடுச்சு. இதை பவுடர் பண்ணிடுவோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். சீரகம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, 1 பெரிய வெங்காயம். இஞ்சி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சுருக்கேன். பூண்டு நறுக்கி போடுறத விட நச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 1/6 பல்லு நச்சு வச்சுருக்கேன். ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம காயில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இதில் தேவையான அளவுக்கு மட்டும். இதில் நம்ம வேக வச்சுருக்க காய், நம்ம வறுத்து பொடி பண்ணியிருக்க பவுடர், நமக்கு காய் ஏற்கனவே வேக வச்சிட்டோம். இருந்தாலும் நம்ம போட்டிருக்க அந்த பவுடருடைய பச்சை வாடையெல்லாம் போகணும். நம்ம வறுத்துட்டாலும் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலேயே வந்து லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் இருந்தால் தான் அந்த வறுவல் வந்து நல்லாயிருக்கும், இந்த சுக்கா வந்து நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே 1-10 நிமிஷம் இடையில இடையில கிண்டி விடுங்க. சைவ சுக்கா ரெடி. எங்கே பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.